May 22, 2022 ஞாயிற்றுக்கிழமை. இந்து தமிழ் திசை நாளிதழ். உலகின் தலைசிறந்த அறிவுஜீவிகளுள் ஒருவரான நோம் சாம்ஸ்கி ட்ரூத் அவுட் என்கிற இணைய இதழுக்கான பிரத்யேக பேட்டியில் இருந்து சில பகுதிகள். ஆங்கிலத்தில் பேட்டி கண்டவர் சிஜே பாலிக்ரானியோ. சுருக்கமாக தமிழ் ஆக்கம் சே சண்முக சுந்தரம். கேள்வி: உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு உலகம் முழுவதும் அதிர்ச்சி அலைகள் ஏற்படுத்தியுள்ளது. நேட்டோவின் கிழக்கு நோக்கிய விரிவாக்கம், உக்ரைன் தொடர்பான சிவப்பு எல்லைக்கான பாதுகாப்பு கோரிக்கைகளை வாஷிங்டன் தீவிரமாக எடுத்துக்கொள்ள மறுத்ததன் மூலம் புட்டின் மிகவும் கொதிப்படைந்தார் என்பதற்கான ஏராளமான அறிகுறிகள் உள்ளன. அவர் படையெடுப்பை தொடங்க ஏன் முடிவு செய்தார் என்று நினைக்கிறீர்கள்? சாம்ஸ்கியின் பதில்: உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பு ஒரு பெரிய போர்க்குற்றம். இது இராக்கின் மீதான அமெரிக்காவின் படையெடுப்புக்கும் 1939 செப்டம்பரில் நிகழ்ந்த போலந்துக்கு எதிரான ஹிட்லர் ஸ்டாலின் படையெடுப்புக்கும் நிகரானது. போருக்கான காரணங்களை தேடுவது அர்த்தமுள்ளதாக இருக்கலாம், ஆனால் இதில் எந்த நியாயமும் இல்லை. இப்போது உங்கள் கேள்விக்கு வருவோம். புட்டினின் சிந்தனை ஓட்டங்கள் குறித்த ஏராளமான குறிப்புகள் இப்போது வெளியாகியிருக்கின்றன. இவை அனைத்தும் துல்லியமாக இருக்கலாம், ஆனால் வேறு சில சாத்தியக்கூறுகளையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அமெரிக்காவில் இருக்கும் ரஷ்ய விவகாரங்களுக்கான நிபுணர்களுள் முக்கியமானவரும் ரஷ்யாவுக்கான முன்னாள் அமெரிக்க தூதருமான ஜாக் மெட்லாக் உக்ரைன் போருக்கு முன்பு இப்படி கூறியிருக்கிறார்: நேட்டோவில் மேலும் உறுப்பினர்கள் சேர்த்து கொள்ளப்பட மாட்டாது. முக்கியமாக உக்ரைன் மற்றும் ஜார்ஜியா நாடுகளை நேட்டோவில் சேர்ப்பதில்லை என்னும் உறுதிமொழியை புட்டின் கோரியிருந்தார். பனிப்போர் முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து நேட்டோ கூட்டணியின் விரிவாக்கம் இல்லாமல் இருந்திருந்தாலோ அல்லது ரஷ்யாவை உள்ளடக்கிய ஐரோப்பாவில் ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பை கட்டி எழுப்புவதற்கு இணக்கமாக விரிவாக்கம் ஏற்பட்டிருந்தாலோ தற்போதைய நெருக்கடிக்கு எந்த அடிப்படையும் இருந்திருக்காது. நீண்ட காலத்துக்கு முன்பு நான் கற்றுக்கொண்ட பாடம் நினைவுக்கு வருகிறது. 1960களின் பிற்பகுதியில் தெற்கு வியட்நாமின் தேசிய விடுதலை முன்னணியின், அமெரிக்கர்களின் பரிபாஷையில் வியட்காங், சில பிரதிநிதிகளுடன் ஐரோப்பாவில் ஒரு கூட்டத்தில் பங்கேற்றேன். இந்தோ சீனாவில் அமெரிக்கா இழைத்த கொடூர குற்றங்களுக்கு எதிரான போராட்டங்கள் நடந்த குறுகிய போராட்ட காலம் அது. வன்முறையான எதிர்வினை மட்டுமே அமெரிக்கா இழைத்த கொடூரங்களுக்கு சரியான பதிலடியாக இருக்கும் என சில இளைஞர்கள் கோபம் பொங்க சொன்னார்கள். பிரதான தெருக்களில் ஜன்னல்களை உடைத்தல், இராணுவ பயிற்சி மையங்களில் குண்டுகளை வீசுதல், இப்படி இதற்கு குறைவான எதனையும் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. வியட்நாமியர்கள் இதை வேறு விதமாக அணுகினார்கள். எதிர் வன்முறை நடவடிக்கைகளை அவர்கள் கடுமையாக எதிர்த்தனர். அவர்கள் ஒரு பயனுள்ள எதிர்ப்பின் மாதிரியை முன்வைத்தனர். வியட்நாமில் கொல்லப்பட்ட அமெரிக்க வீரர்களின் கல்லறைகளில் வியட்நாமிய பெண்கள் அமைதியாக பிரார்த்தனை செய்தார்கள். அமெரிக்காவுக்கு எதிராக எம்மாதிரியான நடவடிக்கைகளை அமெரிக்க எதிர்ப்பாளர்கள் திட்டமிட்டார்களோ அதில் வியட்நாமியர்களுக்கு விருப்பமில்லை. அவர்கள் உயிர் வாழ விரும்பினார்கள். இந்த பாடங்களை எதிர்காலத்துக்கு எப்படி பயன்படுத்த முடியும் என்பதே இப்போது நாம் கவனம் கொள்ள வேண்டியது. இதற்கிடையில் கொடூரமான ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தங்கள் தாயகத்தை துணிச்சலுடன் பாதுகாப்பவர்களுக்கும் பயங்கரங்களில் இருந்து தப்பிப்பவர்களுக்கும் தங்களுக்கு ஏற்பட இருக்கும் ஆபத்தையும் பொருட்படுத்தாது தங்கள் அரசின் குற்றத்தை பகிரங்கமாக எதிர்க்கும் துணிச்சல் கொண்ட ஆயிரக்கணக்கான ரஷ்யர்களுக்கும் அர்த்தமுள்ள ஆதரவை நாம் வழங்க வேண்டும். பூமி எதிர்கொள்ளும் மிக பெரும் சுற்றுச்சூழல் பேரழிவை கட்டுப்படுத்த பெரும் வல்லரசுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய தருணத்தில் இந்த பேரழிவு ரஷ்ய உக்ரைன் போர் நிகழ்ந்துள்ளது. கேள்வி:
கொசாவா, இராக், லிபியா, சிரியா ஆகிய நாடுகளில் அமெரிக்காவும் அதன் கூட்டணி நாடுகளும் தொடர்ச்சியாக நிகழ்த்திய சட்டமீறல்களை புட்டின் தனது பிப்ரவரி 24 உரையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உக்ரைன் மீது படையெடுத்ததற்காக புட்டின் கோரும் சட்ட நியாயங்கள் குறித்தும் பனிப்போருக்கு பிந்தைய சர்வதேச சட்டங்களின் நிலை குறித்தும் என்ன நினைக்கிறீர்கள்? சாம்ஸ்கியின் பதில். அமெரிக்க உயரதிகாரிகள் உறுதிப்படுத்தியபடி நட்டோவின் ஈராக்கிய ஆக்கிரமிப்பையும் லிபியாவின் மீதான குண்டு வீச்சையும் ஐநா சபையில் தனது வீட்டோவை பயன்படுத்தாமல் ரஷ்யா அனுமதித்தது. ரஷ்யாவுக்கு முன்கூட்டியே தெரிவிக்காமல் ரஷ்யாவின் கூட்டாளியான சர்பியாவின் மீது அமெரிக்கா நிகழ்த்திய குண்டுவீச்சு நிகழ்வுதான் பனிப்போருக்கு பிந்தைய ஐரோப்பிய பாதுகாப்பு ஒழுங்கை அமெரிக்காவுடன் இணைந்து உருவாக்குவதற்கான ரஷ்யாவின் முயற்சியில் ஒரு தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்தியது. பனிப்போருக்கு பிந்தைய காலத்தில் சர்வதேச சட்டத்தின் நிலையானது எழுத்தில் அப்படியே தான் உள்ளது, செயலில் அல்ல. சர்வதேச சட்டங்களை கடைபிடிக்கும் எண்ணம் அமெரிக்காவுக்கு இல்லை என்று முன்னாள் அதிபர் கிளின்டன் தெளிவுபடுத்தியிருக்கிறார். முக்கியமான சந்தைகள், எரிசக்தி விநியோகங்கள், இராணுவ ரீதியிலான வளங்கள் ஆகியவற்றுக்கான தடையற்ற வழிகளை உறுதி செய்தல் போன்ற முக்கிய நலன்களை பாதுகாப்பதற்கு ஒருதலைப்பட்சமாக இராணுவ சக்தியை பயன்படுத்துவது உட்பட தேவைப்படும்போது ஒருதலைப்பட்சமாக செயல்படுவதற்கான உரிமையை அமெரிக்கா கொண்டுள்ளது என்று கிளின்டனின் கோட்பாடு அறிவித்தது. அவருக்கு பின் வந்த அதிபர்களும் கூட சட்டத்தை மீறக்கூடியவர்களாகத்தான் இருந்து வருகிறார்கள். கேள்வி: ரஷ்ய படையெடுப்பின் நோக்கம் ஜெலன்ஸ்கி அரசாங்கத்தை அகற்றி அதன் இடத்தில் ரஷ்ய சார்பு அரசாங்கத்தை நிறுவுவதாக தெரிகிறது. எவ்வாறாயினும் என்ன நடந்தாலும் வாஷிங்டனின் புவி அரசியல் விளையாட்டுகளில் ஒரு சிப்பாயாவதற்கான உக்ரைனின் முடிவு அதற்கு ஒரு சிக்கலான எதிர்காலத்தை கொடுத்திருக்கிறது. இந்த சூழலில் ரஷ்யாவின் மீதான பொருளாதார தடைகள் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் நிலைப்பாட்டை மாற்றுவதற்கு வழிவகுக்கவோ அல்லது ரஷ்யாவுக்குள் புட்டினின் கட்டுப்பாட்டை குறைக்கவோ, கூடவே கியூபா, வெனிசுவேலா மற்றும் சீனா போன்ற நாடுகள் ஊடான ரஷ்யாவின் உறவுகளிலும் சீர்குலைவு ஏற்படுத்தவோ செய்யுமா? சாம்ஸ்கியின் பதில்: உக்ரைன் மிகவும் நியாயமான தேர்வுகளை செய்திருக்கவில்லை. ஏகாதிபத்திய நாடுகளுக்கு இருக்கும் விருப்பங்களை தேர்வு செய்யும் வாய்ப்பு போல உக்ரைனுக்கு இல்லை. ரஷ்யாவின் மீதான பொருளாதார தடைகள் சீனாவை நோக்கி அதை தள்ளும் என்று நான் சந்தேகிக்கிறேன். ரஷ்யாவின் நிதி அமைப்புகளால் அவற்றுக்கு எதிரான கடுமையான பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள முடியுமா எனவும் எனக்கு தெளிவாக தெரியவில்லை. கேள்வி: இந்த படையெடுப்பு ரஷ்யாவுக்கும் சீனாவுடன் கூட்டணியில் இணைந்தும் மேற்கு நாடுகளுக்கும் இடையே நீடித்த போட்டியின் புதிய சகாப்தத்தை தொடங்கும் என்று நினைக்கிறீர்களா? சாம்ஸ்கியின் பதில்: இதுவரை சீனா தனது பங்கை நிதானமாகவே ஆற்றி வருகிறது. விரிவடைந்து வரும் உலகளாவிய அமைப்புக்குள் சீனா மேற்கொண்டு வரும் பொருளாதார ஒருங்கிணைப்பு திட்டமான பெல்ட் அண்ட் ரோட் முன்முயற்சியில் சமீபத்தில் அர்ஜென்டினாவையும் இணைத்திருக்கிறது. நாம் ஏற்கனவே விவாதித்தபடி போர் என்பது பூமியின் உயிரினங்களுக்கு மரணத்தின் முன்னறிவிப்பாகும். அங்கு வெற்றியாளர்களே இல்லை. மனித வரலாற்றில் நாம் ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம். அதை மறுக்கவோ அல்லது புறக்கணிக்கவோ முடியாது. truthout.org இதழின் அனுமதியுடன் இந்த பேட்டியின் தமிழாக்கம் வெளியிடப்படுகிறது.